ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sri Script சேனல் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் social சோசியன் சைட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் அந்த பண்டைய காலத்தில் சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லெசன் அதாவது ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய குட் பேக் ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் first வந்து தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை வந்து அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன் தான் வந்து ஆன்சர் கீழ்காணும் அரசு வம்சங்களில் எது வந்து சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பல்லவர் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து களப்பிரர்கள் சங்ககால நிர்வாக முறையில மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஊர் குறி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களோட தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் புலவர்களோட குடும்பம் வந்து சங்கம் என அழைக்கப்படுதான்னு கேட்டிருக்காங்க ஆமா கரெக்டு சங்க இலக்கியங்களின் மொழி தமிழ்னு கேட்டிருக்காங்க ஆமாம் கரெக்டு கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் பட் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது ஸோ ஆன்சர் வந்து ஆ அதான் வந்து ஆன்சர் ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் எது வந்து உண்மையானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரிகாலன் வந்து தலையாலங்கணம் போரில் வந்து வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு கரிகாலன் வந்து தலையாலங்கணம் போரில் வந்து ஜெயிக்க மாட்டார் நெடுஞ்சிலியன் தான் வந்து கலை தலையாளங்கணம் அப்படின்ற போரில் வந்து ஜெயிச்சிருப்பாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு செகண்டு வந்து பதிற்று பத்து வந்து சேர அரசர்களை பற்றிய விவரங்களை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு சங்க காலத்தில் வந்து இலக்கியங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து உரைநடையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு ஸோ கீழ்கன்ற கூற்றுல உண்மையாக இல்லாதது வந்து ஒன்றும் மூணும் வந்து தவறு ஓகேவா ஸோ அடுத்து வந்து பண்டைய தமிழகத்தோட நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏறு வரிசை அப்படின்னாலே வந்து ஊர் கூற்றம் அடுத்து நாடு அடுத்து மண்டலம் இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசாக போகணும் ஊர் ஊரை விட பெருசு கூற்றம் அதை விட பெருசு நாடு அதை விட பெருசு மண்ட மண்டலம் ஸோ சேரர் அப்படின்னாலே வில் அம்பு சோழர் நாளை புலி பாண்டியர்னாலே மீன் ஸோ ஆன்சர் வந்து மூணு ரெண்டு ஒன்று ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து வெண்ணி போரில் வந்து வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கரிகாலன் ஸோ இவர் தான் வந்து வெண்ணி போரில் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு சங்க கால மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தொல்காப்பியம் இதுதான் வந்து சங்க காலத்தில் இருந்த மிக பழமையான இலக்கிய நூல் காவிரி ஆற்று குறுக்கே கல்லணையை கட்டியது யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து கரிகாலன் இவர் தான் வந்து காவிரி ஆற்றோட குறுக்கே வந்து கல்லணையை வந்து கட்டினவர் படைத்தலைவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்காங்க ஸோ தானை தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க தானை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் படைத்தலைவன் தான் வந்து நிலவரிய வந்து என்னென்ன அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து இறை நிலைவரிய வந்து இறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தானை தலைவர் தானை தலைவர் சங்க காலத்தில் வந்து பாடலை வந்து பாடுறவங்களை இருளோர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இருக்காங்க ஸோ தப்பு ஜாதி முறை வந்து சங்க காலத்துல வளர்ச்சி பெற்றதுன்னு இருக்காங்க இதுவும் தப்பு கிலார்னா வந்து கிராமத்தோட தலைவர் இருக்காங்க இது கரெக்டு புகார் அப்படின்றது வந்து நகரங்களோட பொதுவான பெயர்னு கேட்டிருக்காங்க இது தப்பு புகார்ன்றது வந்து துறைமுகங்களோட பொதுவான பெயர் ஓகேவா ஸோ கடற்கரை பகுதியை வந்து மருதம் சொல்லியிருக்காங்க இது தப்பு கடற்கரை பகுதினா வந்து அது வந்து நெய்தல் தான் வரும் ஸோ தப்பு ஸோ அது வந்து தென்னவர் தென்னவர்னா வந்து பாண்டியர் வானவர்னால் சேலர் சேரர் சென்னினா வந்து சோழர் அதேமான்னா வேலு ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ